வணக்கம் மாணவர்களே, 9ஆம் வகுப்பு இயல்பு ஒன்றில் இடம்பெற்றுள்ள கவிதை பேலை பார்க்க இருக்கிறோம். தமிழ் ஓவியம் எனும் தலைப்பில் இடம்பெற்றுள்ள கவிதை. ஏற்கனவே நம்ம உரைநடை உலகம் பார்த்துட்டோம் இல்லையா? இது 2வது தலைப்பு கவிதை பேலை பார்க்க இருக்கிறோம். அதிலே நம்மளுடைய தமிழ் மொழியினுடைய பெருமைகளையும் தனிச்சிறப்புகளையும் பற்றி பார்த்துருக்கோம். கால வெள்ளத்திற்கு எப்ப தன்னை புதுப்பித்துக் கொள்ள மாற்றல் உடையது அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? புதுமையான கருத்துக்களை ஏற்கக்கூடியது, பிற மொழிகளுக்கு தாயாய் விளங்குகிறது அப்படின்லாம் சொல்லி பார்த்துட்டோம் இல்லையா? அதே போல இங்கேயும் வந்து நம் தமிழ் மொழியுடைய பெருமைகளை பத்தி சொல்றாங்க. என்றென்று வந்து நிலை பெற்று நிற்கக்கூடியது நம் மொழிதான் அப்படின்னு சொல்லி, தோற்றத்தில் தொன்மையும் நீதான், அது தொன்மையான மொழி, மிக பழமையான மொழி, இலக்கண இலக்கிய வளங்களை உடையது அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? தொழில்நுட்பத்தை ஏற்ற புதுமையும் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? கால வெள்ளத்திற்கேற்ப தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் ஆற்றல் உடையது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் ஆற்றல் உடையது, புதிய புதிய சொற்களை வந்து உருவாக்கி கொள்ளக்கூடிய வல்லமை உடையது. அதாவது இலக்கணங்கள், நிறைய இலக்கண இலக்கியங்களையும் பெற்றுள்ளாய் அப்படின்னு பார்த்தோம். காலந்தோறும் வந்து புதுப்பித்துக் கொள்ளக்கூடியது, ஆதி முதல் எல்லாமுமாய் இலங்குகிற உன்னை வந்து தமிழ் ஓவியமாக கண்டு மகிழ்கிறோம். நீ ஒரு கலை வடிவமாக ஓவியமாக கண்டு நாங்கள் மகிழ்கிறோம் அப்படிங்கிற செய்தி வந்து சொல்லியிருக்காங்க. வந்து ஏற்கனவே நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன், போன வருடம் போட்டிருக்கேன், அந்த பதிவு பார்க்கிறனாலும் பார்த்துக்கோங்க சரியா? இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொன்னா ஈரோடு தமிழன்பன். அவர் எழுதிய தமிழ் ஓவியம் என்னும் நூல்ல இருந்து நமக்கு ஒரு கவிதை வந்து இடம்பெற்றுள்ளது. இந்த தமிழ் ஓவியம் அப்படிங்கிற கவிதையில வந்து முன்னுரையில, அந்த நூலினுடைய முன்னுரையில சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையினுடைய புன்னகையை நாம் புரிந்து கொள்வதற்கு அகராதிகள் வந்து தேடுவதில்லை, அதெல்லாம் நமக்கு தேவைப்படாது, உடனே வந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் வந்து நமக்கிட்ட இருக்கு இல்லையா? ஒரு குழந்தையை வந்து சிரிப்பை பார்த்த உடனே வந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வல்லமை மிக்கவர்கள் இல்லையா? அந்த அளவுக்கு வந்து அகராதி அப்படிங்கறதெல்லாம் தேவையில்லை, ஒரு எளிமையான ஒரு செயல் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஒரு பூவினுடைய மலர்ச்சியையும் ஒரு குழந்தையினுடைய புன்னகையும் புரிந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொள்வதற்காக அகராதிகள் வந்து தேவைப்படுவதில்லை. அதே போலதான் வந்து இந்த பாடலும் எளிமையான சொற்களை கொண்டு எளிய கருத்துக்களை வந்து இடம்பெற்றுள்ளது, நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில இடம்பெற்றுள்ளது அப்படிங்கறத வந்து சொல்றாரு. ஈரோடு தமிழன்பன் வந்து புதுக்கவிதை, சிறுகதை முதலான பல வடிவங்களையும் வந்து தன்னுடைய படைப்புகளை வந்து வெளியிட்டுள்ளார். அதே இது ஹைக்கு, சென்ட்ரியு, விமலைக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த கவிதை வடிவத்திலேயும் வந்து இவர் கவிதை எழுதியிருக்காரு. ஹைக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது 3 அடிகளை உடையதாக இடம்பெற்ற இயைபு வந்து காணப்படாது. அதே இது வந்து சென்ட்ரியு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு நகைச்சுவை கவிதை, இது வந்து 17 அசைகளை உடையது, ஜப்பானிய வடிவம் உடையது, அந்த ஹைக்கும் அதே தான். இந்த லிமரைக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது லிமர் அப்படிங்கிறது கு அப்படிங்கிற கவிதை, ஹைக்கு அப்படிங்கிறதையும் சேர்ந்துதான் வந்து லிமரைக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. இது முதல் அடியிலையும் 3வது அடியிலையும் வந்து இதை இயைபு காணப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஜப்பானிய கவிதை வடிவத்தையும் இவர் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து வணக்கம் வல்லுவ என்ற நூல், இவர் எழுதிய நூலுக்காக வந்து 2004 ஆண்டு சாகித்ய அகாதமி விருது வந்து இவருக்கு வழங்கப்பட்டது. அதே போல தமிழன்பன் கவிதைகள் என்ற நூலிற்காக தமிழக அரசினுடைய பரிசையும் பெற்றிருக்காரு. இவருடைய கவிதைகள் வந்து இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழிகளில் வந்து உள்ளிட்ட மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. எந்தெந்த மொழிகள்? இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் மொழிகள்லையும் வந்து இவருடைய கவிதைகள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. தெரிந்து தெளிவும் பாருங்க, இனிமையும் நீர்மையும் தமிழர்கள் ஆகும் பிங்கள நிகண்டலை பத்தி சொல்லியிருக்காங்க. நம்ம மொழியினுடைய பெருமையை பத்தி சொல்லியிருக்காங்க. இனிமையும், இனிமை உடைய, இனிமையானது, அது இது குளிர்ச்சி மிகுந்தது, நீர்மை உடையது அப்படிங்கறத பத்தியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு யாமிருந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து என்ன மொழியினுடைய பெருமையை பத்தி சொல்லியிருக்காரு. நான் இதுவரை அறிந்த மொழிகள்ல தமிழுடைய இனிமை வந்து வேற எந்த மொழியிலையும் இல்லை, தமிழுடைய சிறப்பு வந்து வேற எந்த மொழிகளையும் நான் கண்டதில்லை. அதான் யாமிருந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு உலக தாய்மொழி நாள் வந்து எப்படி என்னை கொண்டாடி வரும், அதாவது பிப்ரவரி 21 வந்து அனுசரிக்கப்படுகிறது. தமிழை வந்து ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எது? இலங்கை, சிங்கப்பூர். இதெல்லாம் வந்து தமிழை வந்து ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள்.
நுழையும் பார்த்துட்டோம். அதற்கடுத்தது பாருங்க, அதாவது காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே இல்லையா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக பிறந்தது நம் மொழி. அப்ப காலம் அளவிடுவதற்கு முன்பாகவே பிறந்தது நம் மொழி. எந்த காலமும் நிலையா இருப்பதும் தமிழே இல்லையா, எந்த ஒரு கால மாற்றத்துக்கு தக்கவாறு தன்னை புதுப்பித்துக் கொண்டே நிலைத்து நிற்கக்கூடிய வல்லமை பெற்றதும் நம் தமிழ் மொழி தான். ஒரு சில மொழிகள் வந்து பேச்சு வழக்கில் மட்டும்தான் இருக்கு, எழுத்து வழக்கில் இல்லை. ஒரு சில மொழிகள் வந்து கால வெள்ளத்துல என்ன ஆயிடுச்சு, அழிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நம் மொழி தான் வந்து பேச்சு வழக்கிலையும் சரி எழுத்து வழக்கிலையும் சரி என்றும் நிலைத்து நிற்கக்கூடிய வல்லமை பெற்றது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோம். அகமாய் புறமாய் இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள், சங்க மருவிய இலக்கியங்கள் அப்படிங்கறத பார்த்துக்கோம் இல்லையா. 17 நேர்கணக்கு நூல்கள், 18 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிற அடிப்படையில 18 நூல்கள், 18 நூல்கள்னு பார்த்துருப்போம். அதுல எதெல்லாம் அக இலக்கியங்கள், எதெல்லாம் புற இலக்கியங்கள் அப்படிங்கிறத வந்து பார்த்துப்போம். அதாவது 8 தொகையும் 10 பாட்டும் வந்து சங்கம் நூல்கள் அப்படின்னு பார்த்துப்போம். அது 17 மேற்கணக்கு நூல்கள். அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே வந்து எனது 17 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிற அடிப்படையில பார்த்துருப்போம். அல்ல அக நூல்கள் எதது, புற நூல்கள் எதது அப்படின்னு சொல்லுது. அப்ப அகம் புறம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. வாழ்வியல் முறைகளை சொல்லக்கூடியது வந்து அகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவன் தலைவி நற்றாய் தோழி செவிலி இவங்களாம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து அதை பத்தி செய்திகள் சொல்லக்கூடியது வந்து வாழ்வியல் முறைகளை பத்தி சொல்லக்கூடியது வந்து அக நூல்கள் அகம் அப்படின்னு சொல்லக்கூடிய. புறம் அப்படின்னு சொல்லக்கூடியது அரச வாழ்வியல இருக்கக்கூடிய அந்த போர் முறை இல்லையா, வெளியே பொருளீட்டு செல்லுதல் அந்த மாதிரி செய்திகள்லாம் வந்து அவனுடைய வீரம் சரியா, இந்த மாதிரி செய்திகள்லாம் வந்து அவனுடைய எல்லை விரிவுபடுத்துதல், இந்த மாதிரி செய்திகள்லாம் வந்து அவனுடைய புற சம்பந்தமான செய்திகள் அப்படின்னு சொல்ல. அப்ப அக இலக்கியங்கள் புற இலக்கியங்கள் அப்படின்னு பிரித்து சொல்லியிருக்காங்க. அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள். அப்ப இதை அமைவதற்கான இலக்கண வடிவம் இருக்கும் இல்லையா. அப்ப எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்னு சொல்லிட்டு 5 இலக்கணம் பார்த்திருப்போம். எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், 5 இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு 5 இலக்கணங்கள் வகையை பார்த்திருப்போம் இல்லையா. அப்ப நிகரிலா காப்பிய பூவனங்கள், இரட்டை காப்பியங்கள், ஐம்பெரு காப்பியங்கள், ஐஞ்சிரும் காப்பியங்கள் அப்படின்னு எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா. ஐம்பெரு காப்பியங்கள் சிலப்பதிகாரம் சீவசிந்தம், சிலப்பதிகாரம் மணிமேகலை, சீவசிந்தாமணி, வளையாபதி, குண்டலை வீசி அப்படின்னு சொல்லிட்டு 5 காப்பியங்கள் பார்த்துப்போம். அதே 5 காப்பியங்கள் பார்த்துப்போம். இந்த மாதிரி காப்பியங்கள் நிறைய பெற்றுள்ளாய், இலக்கணங்களுக்கு நிகரில்லா காப்பிய பூவனங்கள் நீ பெற்றுள்ளாய். உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள், உன்னுடைய எண்ணமானது உன்னுடைய மனதில் எழக்கூடிய எண்ணங்கள் அனைத்தும் வந்து என்ன செய்யும், நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள், தன்னை வந்து புதுப்பிக்கக்கூடிய வல்லமை பெற்றது. அதே போல நிறைய நூல்களையும் நீ பெற்றுள்ளாய், இலக்கணங்களை பெற்றுள்ளாய், இலக்கியங்களை பெற்றுள்ளாய், காப்பியங்களை பெற்றுள்ளாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னும் நீ பிற பிறவற்றையும் வந்து என்ன செஞ்சு புதுப்பித்துக் கொள்வாய் அப்படிங்கிற சில சொல்றாங்க. அதற்கடுத்து பிறகு மறுபடியும் சொல்றாங்க, காலம் பிறக்க முன் பிறந்தது தமிழே, இந்த காலமும் நிலையாய் நிலைத்து நிற்பதும் தமிழே அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கடுத்தது பாருங்க, ஏன் இவ் இருட்டன கேட்டு வரும், ஏன் இவ் இருட்டன இருட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இருள் என்னன்னு சொல்லுவோம், அறியாமை அப்படிங்கிற அடிப்படையில சொல்லுவோம் இல்லையா. இப்ப ஒரு அறை முழுவதும் இருள் சூழ்ந்து இருக்கு, அந்த இடத்துல போய் விளக்கு கொண்டு போய் வச்சோம், தீபம் ஏற்றி வச்சோம் அப்படின்னு சொன்னா அந்த இருளானது நீங்கி என்ன செய்யும், ஒரு பிரகாசம் அளிக்கும் அப்படிங்கிற நிலையில வந்து அதையே தான் இங்கேயும் சொல்றாங்க. அப்ப இருள் போன்ற அறியாமை இருக்கக்கூடிய நிலையில அங்க நீதி கருத்துக்கள் வந்து இடம்பெற்றது அப்படின்னு சொன்னா அவன் அந்த அறியாமை நீங்கி அவனுடைய மனமானது வந்து தெளிவு பெறும், அவனுடைய வாழ்க்கையானது சிறக்கும் அப்படிங்கிற நிலையில வந்து இந்த நீதி நூல்கள் எண்ணற்ற நீதி நூல்களை நீ பெற்றுள்ளாய், அந்த நீதி நூல்களின் படித்து அதில் இடம்பெற்றுள்ள கருத்துக்களை அறிந்து தன்னுடைய வாழ்க்கையில வந்து பிரகாசமாய் இருக்கக்கூடிய நிலை, அறியாமையை போக்கி பிரகாசமாய் இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறதே சொல்றாங்க. அதேதான் ஏன் இவ் இருட்டன கேட்டு வரும், நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும் சரியா. கவிதை நூல்களையும் நீதி நூல்களையும் பெற்றுள்ளாய் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கடுத்தது, மானிட மேன்மையை சாதித்திட, உன்னுடைய இந்த பிறவி பயனை நீ அடைந்திட, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த மனிதனாக பிறந்த இந்த பிறவியில வந்து நீ சாதிக்கணும் அப்படின்னு சொன்னா எது போதும் அப்படின்னு சொல்றாங்கன்னா குரல் மட்டுமே போதுமே ஓதினட. திருக்குறள் இருக்கு இல்லையா, அதுல சொல்லப்பட்ட செய்திகளையும் கருத்துக்களையும் உன்னுடைய வாழ்க்கையில நீ பின்பற்றின அப்படின்னு சொன்னா உனக்கு நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையில மேன்மை அடைவாய், உன்னுடைய லட்சியத்தை வந்து நீ
அடைவாய் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதினட அப்படின்னு சொல்லிட்டு, குரல்ல சொல்லப்படாத கருத்துக்கள் எதுவுமே இல்லை, எல்லா கருத்துக்களும் அனைத்து விதமான கருத்துக்களும் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறத சொல்றாங்க. அதான் உலக பொதுமறைன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, உலக பொதுமறையா எல்லா காலத்திற்கும் எல்லா சமயத்தவருக்கும் பொதுவானது, பொதுவான கருத்துக்களை உடையது அப்படிங்கிறதையும் சொல்லலாம். மறுபடியும் இந்த பாடல் சொல்றாங்க, காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழை, எந்த காலமும் நிலைய நிலைத்து நிற்பதும் தமிழே அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு அடுத்தது நம்ம என்னென்ன சமயங்கள் பார்த்திருக்கோம், இந்து, இஸ்லாம், கிறிஸ்து அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவான அந்த சமயம். அப்புறம் வைணவ சமயம் இருக்கு, சமண சமயம் இருக்கு, பௌத்த சமயம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி எண்ணற்ற சமயங்கள், எத்தனை எத்தனை சமயங்கள் இல்லையா. தமிழ் ஏந்தி வளர்த்தது தாயினவே சரியா, அந்த சமயங்கள் எல்லாமே வந்து நம் மொழியையும் அதாவது பரப்பியது. அதே இது நம் தாய் தமிழ் மொழி வந்து என்ன செஞ்சது, தாயாகவும் இருந்தது, அந்த சமயங்கள் பிறப்பதற்கும் தாயாகவும் இருந்தது, அந்த சமயங்களுடைய பரப்புவதற்கு நிலையாகவும் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எத்தனை எத்தனை சமயங்கள் இது வந்து என்னுடைய மொழி அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்தது தாயினவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா. பிற சமயத்தவர்களும் அவங்களுடைய சமயத்தை பரப்புவதற்காக நம் நாட்டிற்கு வந்து இறுதியில் என்ன செஞ்சிட்டாங்க, நம் மொழியினுடைய பெருமைகளை அறிந்து நம் மொழியை பரப்பக்கூடிய எண்ணங்களை கொண்டவர்களாகவும் இருக்காங்க இல்லையா. அந்த வகையில சொல்லப்பட்டது வீரம முனிவர் பற்றி எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா. சித்தர் மரபிலே தீதருக்கும், சித்தர் 15 சித்தர்கள் பத்தி பார்த்திருக்கோம் இல்லையா. அப்ப அந்த சித்தர்களுடைய வாழ்வியல் நெறிகளை அறிந்து தீதருக்கும் துன்பம் நீக்கக்கூடியது சரியா, துன்பம் நீக்கக்கூடியது, வாழ்வியல் துன்பங்களை நீக்கக்கூடியது. அதே போல சித்த மருத்துவம் அப்படின்னு பார்த்திருக்கோம் இல்லையா, அவர்கள் 15 சித்தர்கள் எழுதிய அந்த மருத்துவ குறிப்புகள் அதுவே வந்து தன்னுடைய வாழ்வியல் முறைகளை வந்து வழிநடத்த செல்லக்கூடியது அப்படிங்கிறதையும், தன்னுடைய உடல் சீரமைப்பிற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறே பார்த்துக்கோ. சித்தர் மருவிலை தீதருக்கும் புது சிந்தனை வீச்சுக்கள் பாய்ந்தனவை, புதுமையான கருத்துக்களையும் நாம் ஏற்று நடந்திட சித்தர்களும் நமக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க. சித்தர்களுடைய வாழ்வியல் கருத்துக்களும் நமக்கு அடிப்படையாக இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அப்ப காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையா நிலைத்து நிற்பதும் தமிழே, விரலை மடக்கியவன் இசை இல்லை. சொல்லுவாங்க இல்லையா அந்த பேச்சு வழக்குல சொல்லுவாங்க, ஆட தெரியாதவே மேட போனால்னு சொன்னானா அப்படிங்கிற மாதிரி பேச்சு வழக்குல சொல்லலாம். அதே இது இங்கேயும் வந்து விரலை மடக்கியவன், அந்த இசை பற்றிய ஒரு புரிதல் இல்லாதவன், எப்படி அந்த ஒரு வீணையை வந்து வாசிக்கணும் அப்படிங்கிற அந்த முறையான பயிற்சி இல்லாதவன் விரலை மடக்கி அவன் வந்து இசை அப்பதான் முயற்சிக்கிறான். அப்ப அந்த மாதிரி நிலையில வீணையில வந்து இந்த வீணை வந்து சரியா இசைக்க மாட்டேங்குது, சரியான ஒலி எழுப்ப மாட்டேங்குது, இது நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறது சொல்லுவது போல. அப்ப விரலை மடக்கியவன் இசை இல்லை எலில் வீணை என்று சொல்வது போல் சரியா. அப்ப குறைகள் சொல்வதை விட்டு விட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய், இருக்கக்கூடிய குறைகளை மட்டும் நீ ஆராய்ந்தால் அது நிறையாகாது. என்ன செய்யணும், குறைகளை விட்டு விட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய். அப்ப நம் மொழியினுடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் அறிந்து அதன் போக்கில் புதுமையான சிந்தனைகளை அடைவாய், சரியா, புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு தமிழன்பன் வந்து சொல்லியிருக்காரு. நன்றி மாணவர்களே. அடுத்த பதிவுல வந்து எதெல்லாம் அதாவது 15 மேற்கணக்கு நூல்கள், 15 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் வந்து ஒரு பதிவு நான் போடுறேன், நீங்க அதையும் பார்த்துக்கோங்க சரியா. நன்றி மாணவர்களே.